வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் சிவனும் பார்வதியும் இந்த உலகத்தை சுற்றி வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு வறண்ட பூமியை தாண்டி போகும்போது அங்கே ஒரே ஒரு விவசாயி மட்டும் விதைய உள்ளே நட்டுட்டுருக்காரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எப்படி இவ்வளோ வறண்ட மண்ணில் இவன் வைக்கிற விதை எப்படி தான் வளரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே சிவன் வந்து எதுக்கு தாமசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கிட்டே போய் கேட்குறாங்க. என்னப்பா நீ வந்து இந்த வறண்ட நிலத்தில் போய் நட்டுக்கிட்டு இருக்கியே, அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, இல்லைங்கய்யா இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து, இல்லையே இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலையே, இன்றைக்கி மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே இந்த விவசாயிக்கும் சிவனுக்கும் ஒரு சவாலாக ஒரு போர் மூழ்கிற மாதிரி வந்துருச்சு. உடனே சிவன் வந்து ஒரு சவால் விட்டுட்டு போகிறாங்க, பாரு நான் நாளைக்கு எப்படி உனக்கு மழை தர்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு போய் வருண பகவான் அவங்க தானே மலைக்கடவுள், ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நாளைக்கு நீங்கள் வந்து மழை வந்து அனுப்பவே கூடாது பூமிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வருண பகவான் வந்து, என்னால் முடியாது, தவளை கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னால் மழை கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தவளைகிட்ட போய் கேட்குறாங்க சிவபெருமான். அதுக்கு தவளைங்க சொல்லுது, மின்மினி பூச்சிகள் மின்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்களால் கத்தாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. உடனே சிவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மின்மினி பூச்சிகள்கிட்டையும் போய் கேட்குறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் மின்னவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னா கடவுளோட ஆணை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறது. சரி அன்னைக்கு நைட்டு அது மின்ன மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குச்சு. ஆனால் அன்னைக்கு நைட்டு பார்த்தா சோனு பெரிய மழை பெய்யுது. சிவனுக்கு ஒரே கடுங்கோபம், எப்படி நான் சொல்லி இவ்வளோ மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வருண பகவான்கிட்ட கேட்டால் வருண பகவான் சொல்கிறாங்க, தவளைகள்லாம் கத்துச்சு அதனால நான் மழையை அனுப்பிட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அடுத்து தவளைகிட்ட போய் கேட்டால் மின்மினிகள்லாம் மின்னுச்சு அதனால தான் நாங்கள் வந்து கத்துனோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. மின்மினிகள்கிட்ட போய் கேட்டால் இல்லை நாங்கள் நேற்று மழையில் பெய்யும்போது நாங்கள் மின்னவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. இவருக்கு ஒரே சந்தேகமாக போச்சு. உடனே போய் அந்த மின்மினிகள் சொல்லுது சிவபெருமான்கிட்ட, நேற்று வந்து அந்த விவசாயி வந்தார், அவர் வந்து இன்னும் கொஞ்சம் விதை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாருன்னு சொன்னதுக்கு, அந்த நாங்கள் வந்து மின்னவே இல்லை, நேற்று அவர் வரும்போது நைட்டு இருட்டாக இருந்துச்சு, ஸோ அங்கே வந்து வெளிச்சம் வர்றதுக்காக அவர் வந்து விரைவு கட்டையை மூட்டி அதில் இருக்கக்கூடிய தணலை இப்படி இப்படி ஆட்டினார், ஒருவேளை அதைத்தான் மின்மினி பூச்சிகள் மின்னுதுன்னு நினச்சிட்டு இந்த தவளைகள் கத்திருச்சோ அப்படின்னு சொன்னோன்னு தான் சிவபெருமானுக்கு அந்த இது வந்து யோசனைக்கு வருது. அப்போது இந்த மாதிரி விவசாயி வந்து செஞ்சதுனால அந்த தவளைகள் மின்னினதுனால அந்த இதை மின்மினி பூச்சி நினச்சிக்கிட்டு இந்த தவளை வந்து கத்திருக்கு, அந்த தவளை கத்துனதை பார்த்து வருண பகவான் வந்து மலையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு புரிஞ்சு, ஆஹா இப்படி ஒரு விவசாயிட்ட போய் நம்ம தோத்து போயிட்டோமே, நம்ம எவ்வளோ பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னை ஒரு விவசாயி தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கும்போது பார்வதி வந்து லைட்டாக சிரிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது சிவபெருமானுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துக்கே கஷ்டப்பட்டு உணவை கொடுக்குற விவசாயிய ஒரு கடவுளாலேயே வெல்ல முடியாது அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். நன்றி. விவசாயம் காப்போம், விவசாயியை மதிப்போம்.